An increase of 20% in the price of the mangoes enables a person to purchase 4 mangoes for 40. அதாவது ப்ரைஸ் ஆஃப் 15 மேங்கோஸ் பிஃபோர் இன்க்ரீஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாரு, ஒரு ஆஃபர் கொடுத்து விற்கிறாரு. ஓகேவா? அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 மேங்கோ வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாங்க? 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இதுவே 15 மேங்கோஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? அதுவே வந்துட்டு அந்த 15 மேங்கோஸ் வந்துட்டு அந்த ஆஃபர் கொடுத்து 20% ஆஃபர் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 20% ஆஃபர் கொடுத்துருக்குறாரா? அப்போ 40 ருபீஸ்க்கு 20% எவ்வளோ கிடைக்கும்? 40 ருபீஸ்க்கு 20% அப்படின்னா 4 2 8, 4 மேங்கோஸ் வந்து அப்போ எவ்வளோ ருபீஸு? 4 மேங்கோஸ் வந்துட்டு 8 ரூபா. ஓகேவா? 4 மேங்கோ 8 ரூபா அப்படின்னா ஒரு மேங்கோ வந்துட்டு எவ்வளோவா இருக்கும்? 8 by 4 = 2. ஒரு மேங்கோ வந்துட்டு 2 ரூபா. ஓகேவா? ஒரு மேங்கோ 2 ரூபா அப்படின்னா 15 மேங்கோஸ் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ 15 மேங்கோஸ்க்கு வந்துட்டு என்னது 2 × 15 = 30. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 30 ரூபா. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஃபோர் இன்க்ரீஸ், இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ 20% தானே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ண பர்சன்டேஜ் எவ்வளோ? 120%. 120%க்கு 30 ருபீஸ் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100%. 100%க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 100க்கு தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 100 / 120 × 30 = எவ்வளோ வரும்? 1 3 is 3, 4 3 is 12, 1 4 is 4, 25 times வந்துட்டு 100. ஸோ ஆன்சர் இஸ் 25. அப்போ வந்துட்டு பிஃபோர் 15 மாங்காய் வந்துட்டு விலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு வித்துருக்காரு? 25 ரூபாய்க்கு வித்துருக்காரு. புரியுதா? தேங்க்யூ.